கண்ணா கவனிங்க, ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கணக்க படிக்கும் போதே பொறுமையா கரெக்டா படி. ஒரு சீரான பகடையை உருட்டும் போது, அப்ப பகடைன்றது தெரிஞ்சிடணும், கண்ணு முன்னாடி பகடை வந்து நிக்கணும். இந்த படம் ஓர் இரட்டையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? பகடைன்றது எத்தனை பக்கங்களை உடையது? ஆறு பக்கங்களை உடையது. புரியுதா? பகடை எத்தனை பக்கம்? ஆறு பக்கம் இருக்குது. பகடை எப்படி இருக்குது? இது கனசதுரம். ஒவ்வொரு பக்கத்திலையும் இப்படி இருக்கும். இதுல என்ன இருக்குது? ஒரு புள்ளி. இதுல ரெண்டு, இதுல மூணு, இதுல நாலு, இதுல அஞ்சு, இதுல ஆறு. இது மாதிரி ஆறு பக்கங்கள்லயும் புள்ளிகள் இருக்கும். சரியாடா கண்ணா? அப்ப ஆறு பக்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு பக்கங்களையும் இப்படி புள்ளிகள் இருக்கும். அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எண்கள் வர்ற மாதிரி புள்ளிகள் இருக்குது. இதுதான் பகடை. முத பகடைன்னு தெரியாத குழந்தைக்கு இது தெரியணுன்றதுக்காக தான் இந்த பகடையினுடைய படம் வச்சு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கத்திலயும் எப்படி வரும்ன்றது இது கொடுத்துருக்கேன். அதனால பரீட்சையில இது வந்து நீ எக்ஸாம்ல எழுதணுன்றதெல்லாம் கிடையாது. இது வந்து புரிதலுக்காக. ஒண்ணுமே தெரியலன்னா கூட கண்ணு முன்னாடி இந்த டாட் வருதா வரலையா அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி பாரு, ஒரு பகடை. அப்ப டக்குன்னு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மொத்த விளைவுகளின் எண்ணிக்கையை எழுத முடியும். முதல் நிகழ்தகவு பி ஆஃப் இஈக்குவல் டு என்ன வந்து ஃபார்முலான்றது தெரியணும், சூத்திரம். சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை என்னடாக்கனா, சாதகமான விளைவு. இங்க என்ன சாதகமான விளைவு கேட்கிறோம்? ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான, அதுதான் சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. டிவைடட் பை வகுத்தல் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இப்ப இத வந்து என்ன, இந்த நிகழ்ச்சியை ஈனு வச்சுக்கலாம், ஏனு வச்சுக்கலாம், புரியுதுங்களா? மொத்த விளைவுகள் என்ன? அது கூறுவெளி. இந்த மொத்த விளைவுகளை எப்படி நீ எழுதிக்கலாம்? கூறுவெளின்னு கூட எழுதிக்கலாம். சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? கூறுவெளி அப்படின்னு கூட நீ எழுதலாம். இப்ப சப்போஸ் நல்லா கவனிங்க, இப்ப இதுல என்னென்ன ஸ்டெப்பு முத இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்க. நீங்க முத என்ன எழுதணும் அப்படின்னா, எஸ் எழுதணும். என்னடா கண்ணா எழுதணும்? முத எஸ் எழுதணும். அதுக்கு அடுத்தது கவனிங்க, எஸ் எப்படி எழுதுறது? நம்ம தான் சொன்னோம்ல, எல்லா கணக்குலயும் இப்படி எழுத முடியாது, ஆனா இதுல எழுத முடியும். எஸ்ன்றது மொத்த விளைவுகள். மொத்த விளைவுகள் இப்ப லிஸ்ட் அவுட் பண்றீங்க நீங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, என் ஆஃப் எஸ், கூறுவெளி, மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. மொத்த விளைவுகளுடைய எண்ணிக்கை ஆதி எண், எஸ்ஸினுடைய ஆதி எண். என்னன்னா என்ன? ஆதி எண், புரியுதா? முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்ப எண்ணுங்க, எத்தனை உறுப்பு இருக்குது? எத்தனை உறுப்பு இருக்குது? ஆறு. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை எழுதுறியே இல்லையா, இது இருக்கணும் கண்டிப்பா. அடுத்தது என்னன்னா, இந்த ஈன்றதுக்கு பதிலா ஏன் கூட எடுத்து எடுக்கலாம், புரியுதுங்களா? ஏ என்பது ஓர், இது க்வெஸ்சன்லயே இருக்குது, ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. இந்த இடத்துல நிகழ்ச்சின்னு எழுதணும், நிகழ்ச்சி என்க. நிகழ்தகவுன்னு எழுதாதீங்க, ஏன்னா நிகழ்தகவும் மறுபடியும் கண்டுபிடிக்க போறீங்க. இது வந்து சாதகமான விளைவு என்னன்னு எழுதுறீங்க. ஏ என்பது ஓர் இரட்டை எண், ஓர்ன்றது ரொம்ப முக்கியம். இல்ல இப்படி பெருசா எழுத முடியல மிஸ் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு ஓர் இரட்டை எண் என்க. இரட்டை எண் என்க, புரியுதுங்களா? அல்லது ஒன்னா இப்படி எழுதலாம், இல்ல இப்படி எழுதலாம். இது கொஞ்சம் ஈஸி. ஏ ஈக்குவல் டு ஓர் இரட்டை எண் என்கன்றது கொஞ்சம் முடியாத குழந்தை, முயற்சி செய்யற குழந்தைக்கு இது ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்தது ஏ என்னன்னு எழுத முடியும்னா எழுதணும். என்ன ரெட்டை எண்ணுன்றாங்க, என்னடா கண்ணா கேக்குறாங்க? ரெட்டை எண் எது எது? ரெண்டு நாலு ஆறு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அதை எழுதிக்கலாமா? அப்ப ரெண்டு கமா நாலு கமா ஆறு. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை? மூணு. எண்ணிக்கை எண்ணணும், சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. இப்ப இது எப்படி ஃபார்முலா? அடுத்தது இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். எது? என் ஆஃப் எஸ் முக்கியம், அடுத்தது என் ஆஃப் ஏ. அடுத்தது என்ன வேணும்னா பி ஆஃப் ஏ. சாமி புரியலன்னா புரியலன்னு சொல்லணும். இப்ப புரியுதுல, பொறுமையா தானே சொல்லித்தரேன். அதனால ரொம்ப பொறுமையா சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரே நிமிஷத்துல செய்ய வேண்டிய கணக்கு.
ஆனா எல்லா குழந்தைக்கும் புரியணும்ன்றதுனாலதான் ரொம்ப பொறுமையா சொல்றேன். P of A equal to N of A divided by N of S. கொஞ்சம் பழகுற வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. P of A equal to N of A divided by N of S. ஏன்னா இவ்வளோ பெருசா எழுதுறது ரொம்ப கஷ்டம். இல்ல மிஸ், எனக்கு இதுதான் எழுதுறது ஈஸின்னா நீ அதை எழுதிக்கோ. சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கைன்னு எழுதிக்கோ. ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு அடிக்கண்ணு? மூணு. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? ஆறு. ஆனா நம்ம எப்படி கொடுக்கணும்? எளிய வடிவில், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்கணும். ஓர் மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு. அப்ப ஆன்சர் என்ன? ஒன்னு பை ரெண்டு. அடுத்தது இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ, இந்த மூணு வேணும். இதெல்லாம் வந்து புரிதலுக்காக மிஸ் கொடுத்துருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங்காக. இன்னொன்னு இப்படி எல்லாம் இது வீடியோ பார்க்கும் போது மனசுல நல்லா பதியும், உள்வாங்க முடியும். உனக்கு வேணுங்கிறது எஸ், என் ஆஃப் எஸ், ஏ, என் ஆஃப் ஏ, அடுத்தது பி ஆஃப் ஏ, இவ்வளவுதான். எஸ் ஏவும் ரொம்ப கம்பல்சரி எல்லாம் இல்ல. என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ. அந்த பி ஆஃப் ஏ எப்படி இருக்கணும்? எளிய வடிவத்துல இருக்கணும், சுருக்கி எடுக்கணும், சுருங்கிய வடிவத்துல இருக்கணும். புரிஞ்சுதாடா கண்ணா? ரைட்டாடா கண்ணா?